நாள் விட்டு வந்து இந்த ரொம்ப விளையாட ஆரம்பிக்கிறாங்க அகைன் காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் யார் யாரு எந்தெந்த கேரக்டர்ல இருக்காங்களோ அதே கேரக்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு பிக்பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு இதனால காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்தே எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ஸ்ருதியும் பாவனியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ஸ்ருதி சொல்றாங்க பிக் பாஸ் எங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி கொடுங்களேன் இப்போ எடுத்த காயின் எங்களுக்கு சொந்தமா சொந்தம் இல்லையா வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது பாவனி சொல்றாங்க உன்மேன்மே இந்த காயின் எடுத்ததுல இருந்து பயங்கரமான ஒரு தலைவலியா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க நேத்து ராஜு பேசுனதை கவனிச்சியா அவர் தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்றாங்க அவர் வந்ததுமே ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் தாமரைக்கு அந்த காயினை எடுத்து கொடுத்தோம் அந்த காயினை கொடு அப்படின்னு தான் சொன்னாரு இதுல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ ஆர்கியூ பண்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது நம்ம எல்லாருமே நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கு வரல இங்க கேம் விளையாட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாவனி சொல்றாங்க அதனால இந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இப்ப வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பிக் பாஸ் சைட்ல இருந்து எதுவுமே சொல்ல இவங்க ரெண்டு பேரும் நார்மலா பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஸ்ருதி பைனலா இன்னொரு பக்கம் நெருப்பு காயின் வச்சிருக்கக்கூடிய நம்முடைய இசைவாணி இந்த வாரம் முழுக்க அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியும் கூட அவங்களால எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாம முடியாமல் போறாங்க கிச்சன்ல இருந்து யாரையுமே ஆர்டர் பண்ணவும் முடியல ரூல் பண்ணவும் முடியல அப்படிங்கறதுனால ஏதோ மேலோட்டமா அவங்களுடைய கடமைகளை இருக்காங்க என்கிட்ட தான் கிச்சன்ல எதுவா இருந்தாலும் செய்யணும் சமைக்கணும் என்னெல்லாம் நான் தான் ஊற்றுவேன் அப்படின்னு இசைவாணி சொல்லி கூட அவங்களை யாருமே மைண்ட் பண்ற மாதிரி தெரியல அவங்க கிட்ட கேட்காம போய் காஃபி போடுறாங்க சமையல் பண்றாங்க பட் அந்த நான் வந்து கிச்சனுக்குள்ள யாரா இருந்தாலும் செய்யணும் அதுவும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க பட் அதுக்கப்புறம் கூட அவங்க காயின் கொண்டுட்டு வந்து வைக்காமையே மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கிச்சனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஆல்ரெடி ஊரை விட்டு ஊற வந்து டாஸ்க் போயிட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு டாஸ்கையும் அனௌன்ஸ் பண்றாங்க கண்ணா லட்டு தின்ன ஆசையா கேண்டல்ஸ் அதிகமாக யாரும் பொறுத்துறாங்க தான் இந்த போட்டி இதில் வந்து நிரூப் ஜெயிக்கிறாரு அதனால அவருக்கு த்ரீ தௌசண்ட் கேஷ் கிடைக்குது அந்த கேஷை வச்சு என்ன விஷயங்கள் வேணாலும் சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நூறு ரூபாய் கொடுத்துட்டு சில பொருட்களை கிராமத்துல இருந்து வாங்குறாங்க அதே மாதிரி கிராமத்துக்காரவங்களுக்கும் பணம் வேணும் அப்படிங்கறதுனால அகைன் இன்னொரு டாஸ்க் வைக்கப்படுது அந்த டாஸ்க்ல கிராமத்தை சேர்ந்த ராஜு ஃபோர் தௌசண்ட் ஜெயிக்கிறாரு இப்படி போட்டி கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு பக்கம் டான்ஸு கேலி கூத்து இப்படி ஏதோதோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல இசைவாணியை கூப்பிட்டு பிக் பாஸ் சொல்றாரு இந்த வாரம் முழுக்க நெருப்பு நுடைய ஆதிக்கம்னு சொல்லியாச்சு நீங்கள் தலைவர் பதவியை கூட பறிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு ஆனால் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஒரு எந்த ஒரு உத்வேகமும் தேன்படலை நீங்கள் நீங்களாக தான் இருந்துட்டுருக்குறீங்க ஸோ நல்லா ரூல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பூஸ்டேஜ் கொடுத்து அனுப்புகிறாரு வெளியில் வந்திருக்கக்கூடிய இசைவாணி எங்கிட்ட கேட்காம யாருன்னுமே கிச்சன் பக்கம் போகக்கூடாது அதே மாதிரி நான் சொல்ற விஷயத்த நீங்க காது கொடுத்து கேட்கணும் யாருமே கேக்குறது கிடையாது நான் சொல்றதை தான் செய்யணும் நான் காயின கொண்டு போய் வச்சு நான் தான் நீங்க சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க அப்ப பிரியங்கா கரெக்டா கணிச்சிடுறாங்க ஓ நீங்க சரியா ரூல் பண்ணலன்னு சொல்லி பிக் பாஸ் உங்களை நல்லா ஏத்தி விட்டுருக்காரு ஓகே இனிமே நீங்க சொல்றதை நாங்க கேட்போம் அதே மாதிரி எனக்கு வேணுங்கிறதுலாம் நீங்க தான் எனக்கு சமைச்சு கொடுக்கணும் நான் யாரை கூப்பிட்டு எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்றேனோ அவங்க எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ தான் இருக்குது இந்த டாஸ்க்ல இதனாலேயே பல பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதை எப்படி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சமாளிச்சு கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அண்ட் அகெயின் இன்னொரு டாஸ்க் வைக்கிறாங்க மெழுகுவரத்தியை பொருத்தி வச்சுட்டு அதை நல்லா ஊதணும் அதில் சில கோலமாவு ஐஸ்கிரீம் அப்புறம் காசு சில ஃபுட் ஐட்டம் இது எல்லாமே வச்சுருக்காங்க அவங்க ஊதும் போது எந்த பொருளோட வந்து நிற்குதோ அந்த பொருள் பணமா இருந்தா இவங்க எடுத்துக்கலாம் ஐஸ்கிரீமா இவங்க எடுத்து அவங்களோட டீமோட ஷேர் பண்ணிக்கலாம் பட் கோலமாவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை பனிஷ்மெண்டா இருக்கும் அதை ஆப்போசிட் கேங்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க கொடுக்கணும் அந்த வகையில ஸ்ருதி கேண்டில் ஊதுறாங்க அந்த சமயத்துல அவங்களால ரெண்டுக்கு மேல ஊத முடியாதனால அந்த கோலமாவை எடுத்து அவங்களுடைய முகத்துல அப்பனும் அப்படின்னு அக்ஷரா வந்து அப்பி விடுறாங்க மொத்த பழியையும் தீர்த்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிடுறாங்க ஸ்ருதி அண்ட் இந்த வாரம் முழுக்க நெருப்பு ஆதிக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இசைவாணிக்கு ஃபுல் பவரிங் கொடுத்ததுனால மதுமிதாவுக்கு கொடுக்கப்பட்ட தலைவர் பதவி கொஞ்சம் எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மதுமிதா ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்றதை யாருமே கேட்கல ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க நான் சொல்றதை காது கொடுத்து கேளுங்க என்னோட சத்தம் எடுபட மாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு பதில அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே பிரியங்கா சொல்றாங்க இப்போ நான் மதுமிதா சார்பில் பேசுகிறேன் அவங்களோட சத்தம் வெளியில கேட்கல அதனால நான் அவங்களுக்கு பதில பேசுகிறேன் அவங்க சொல்றது எதையுமே நம்ம யாரும் ஒபே பண்ண மாட்டேங்கிறமா காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறமா அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க சோ ஒரு தலைவரா அவங்க சொல்றதை எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா சொல்றாங்க எஸ் இப்ப பிரியங்கா சொன்னதுல தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க பகல்ல தூங்காதீங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறமா டாஸ்க்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது என்னன்னா கிராமத்தை சேர்ந்தவங்க நகரத்துல இருக்கக்கூடிய பசங்களை தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன பொண்ணு கேமரா முன்னாடி போய் ஒரு நூறு ரூபாவை உண்டியில் போட்டுட்டு எங்க ஊர் கோவில் திருவிழாவுக்கு இந்த நகரத்துல இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணனும் யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்கள எங்களோட பொண்ணுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த வகையில நிரூப் அண்ட் அக்ஷரா இந்த ஜோடி சேர்த்து வைக்கப்படுது இந்த டாஸ்கோட முடிவுல பிக் பாஸ் கேக்குறாரு ஊரு விட்டு ஊரு வந்த டாஸ்க்ல யாருடைய பெர்ஃபார்மன்ஸ்ல சுவாரஸ்யம் கம்மியா இருந்தது ஒரு இன்வால்மெண்டே இல்லாம இந்த டாஸ்க்ல கலந்துகிட்ட ரெண்டு பேரை நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ நகரத்து சார்பில நிருபம் கிராமத்து சார்பில அக்ஷராவும் செலக்ட் பண்ணனும்னு சொல்லியாச்சு இதுல அக்ஷரா மதுமிதாவ செலக்ட் பண்றாங்க நிருப் பாவனிய செலக்ட் பண்றாங்க சோ பனிஷ்மெண்டா பிக் பாஸ் என்ன விஷயம் சொல்றாருன்னா இந்த வாரம் நெருப்பினுடைய ஆதிக்கம் அப்படிங்கறதுனால வீட்டுக்கு வெளியில நெருப்பு மூட்டி அதை விடிய விடிய அணையாம பாத்துக்கணும் இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு பாவனைக்கும் மதுமிதாவுக்கும் சொன்னாரு ஆனா அதே போக்குல இவங்க ரெண்டு பேரும் சரியா பண்றாங்களா அவங்களோட டியூட்டிய அப்படின்னு இசைவாணி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சோ மறைமுகமா இசைவாணியும் இந்த வாரம் முழுக்க சரியா அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தல அப்படிங்கறதுனால இந்த பனிஷ்மெண்ட மறைமுகமா பிக் பாஸ் இசைவாணிக்கு கொடுத்திருக்காரு சோ இதோட இன்னைக்கு நாலு எபிசோடு முடிஞ்சிருக்கு நாளைக்கு எபிசோட்ல நெருப்பு பத்திக்கிட்டு எரிதா இல்ல ஒண்ணுமே இல்லாம அணிஞ்சு போக போதா அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்